வெல்கம் டு ஸ்ரீ கௌஷிக் குக்கிங் வித் டிப்ஸ். சண்டே மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக வெண்பொங்கலும் அதுக்கு காம்பினேஷனான தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் வேக வைக்கல, பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். பாத்திரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு வீட்டு ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசி வந்து நீங்கள் பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம், எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். சாதம் வடிக்கிற அரிசியில் கூட நம்ம பண்ணலாம். நான் ரெண்டு ஆழாக்கு அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டு ஆழாக்கு அரிசிக்கு ஒரு ஆழாக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் அரிசி வந்து உலை போடுறதுனால அரிசி ஊற வைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதை ஊறுறதுக்குள்ளே வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடல, நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை போட்டு நீங்கள் வேர்க்கடலை போட்டு தேங்காய் சட்னி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை உரித்த உடனே இந்த மாதிரி வரணும். இந்த பதத்தில் எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1 அழகு அரிசிக்கு 3 கப் தண்ணி வீதத்தில் 6 அழகு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு உடனே அரிசி போட்டுக்கலாம். போட்டு 10 நிமிஷம்தான் ஆகியிருக்கு, இன்னும் வேகலை. இதில் வந்து பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 அழகு பச்சை அரிசிக்கு 1 அழகு பாசி பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாசிப்பருப்பு போட்ட உடனே அதில் 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் வந்து ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது சரியாக இருக்கும். வெண்பொங்கலுக்கு சாதம் வந்து நல்லா மலர வேகணும், அப்போ தான் அதோடய குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு போட முடியும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து சிம்லேயே வைங்க. இப்போ தண்ணி குறைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சிம்லேயே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம். நம்ம தாளிச்சுட்டு தான் நம்ம இறக்க போகிறோம். தாளிப்பு பாத்திரத்தில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன், அது கூட 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 இன்ச்சி இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் கடுகெல்லாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சுடுங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சிடும். இஞ்சி வதங்கின பிறகு 2 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். வெண்பொங்கலுக்கு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கல் வந்து டைஜஸ்ட் ஆகாது, அதனால தான் நம்ம இஞ்சி சீரகம் மிளகு இது போல விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு சீரகம் பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு 10-15 முந்திரி போட்டு நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். முந்திரியை வந்து ஏன் லாஸ்ட்டில் போடுறேன்னா, வெண்பொங்கலுக்கு கறியை விட்டுறக்கூடாது, பொன்னிறமாக இருக்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். அதனால தான் நம்ம பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பொங்கலோட பதமே இவ்வளோதான் இருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே அது கரெக்டாக கலந்து வரும். இப்போது தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நல்லா தோல் உரிச்சிக்கோங்க. 1/2 தோல் உரிச்சிட்டு இதில் வந்து 1/2 முடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அதிகமாக சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் டேஸ்ட்டில் வரும். காரத்துக்கு தேவையான 10-12 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10-15 பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவில் நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியை மட்டும் ஊற்றிக்கலாம். பொங்கலுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிப்பு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கடுகு நிறைய சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு போட்டாச்சு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்படணும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து இந்த தேங்காய் சட்னிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போது கிள்ளி வச்சுருக்க 2 காஞ்ச மிளகாய் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை வதங்கினதும் நம்ம தாளிச்சதை எடுத்து சட்னியில் கொட்டிக்கலாம். சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாம்பாரை விட பொங்கலுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறது இந்த தேங்காய் சட்னி தான். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் காலையில் வந்து 1 30 நிமிஷத்தில் அதை செஞ்சிடலாம். இப்போது சூப்பரான வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 30 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.